வணக்கம். விருச்சக ராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்ய போகிறது, எந்த விஷயத்தில் ஏற்றம், எந்த விஷயத்தில் இரக்கம், இதையெல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு லாபங்களை தரக்கூடிய புதனோடும், உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சூரியனோடும் இணைந்து சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். தொழில் வளம் என்பது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள், ஏற்றுமதியாளர்கள், இறக்குமதியாளர்கள், இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மை நடக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் மிகவும் துணிவுடன் ஈடுபட்டு தன்னம்பிக்கையுடன் வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரம் இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்கும். புது புது ஒப்பந்தங்கள், புது புது வாய்ப்புகள், இதெல்லாம் தவறாமல் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2, 5 இந்த 2 இடங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அவர் உங்களுக்கு சகாயஸ்தானத்தில் வக்கரம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வை 7, 9, 11 இந்த 3 இடங்களிலுமே பதிகிறது. இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், கல்யாண வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடிவிடும். இதுவரை திருமணமாகாமல் திருமணத்திற்கு பெண்ணோ ஆணோ பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை துணை அமையப்போகிறது. தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரப்போகிறது. கட்டிய வீட்டை ஒரு சிலர் வாங்கவோ, இல்லது இடத்தை வாங்கி கட்டக்கூடியவதற்கோ பிள்ளையார் சுழி போடக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான், அவரும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய சகாய ஸ்தானாதிபதி வக்கர நிவர்த்தி ஆவதால் உங்களுக்கு தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். இதுவரை தடங்களாக இருந்த பல காரியங்கள் எல்லாம் இனி தங்கு தடையின்றி நடக்கும் என்று கூட சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 4 இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இடம், பூமி சேர்க்கைகளை கொண்டு வந்து சேர்ப்பார். நல்ல உணவு, ருசியான உணவு வாய்க்கு கிடைக்கும். தன வரவு, அதாவது பொருளாதாரம் என்பது மிக அற்புதமாக கிடைக்கும். பயணங்கள் உங்களுக்கு பலன்களை தரும். பஞ்சாயத்து மூலமாக உங்களுக்கானதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம். நினைத்ததை நினைத்த நேரத்தில் நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உண்டு. ஆனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் புதன். இது ஒரு பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும். எதில் ஈடுபட்டாலும் வெற்றி கிடைக்கும், லாபம் கிடைக்கும். எந்த தொழிலை ஆரம்பித்தாலும் உங்களுக்கு லாபம்தான். இப்படி ஒரு பொருளை வாங்கி இப்படி ஒரு பொருளை விற்றால் கூட உங்களுக்கு லாபம் கிடைத்துவிடும். தைரியமாக இருங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் விரயஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறார். அவர் உங்கள் ராசிக்கும் இந்த மாதத்தில் வந்து விடுவார். அப்படி அவர் சஞ்சரிப்பது ஒரு விதத்தில் உங்களுக்கு யோகம் என்று தான் சொல்ல வேண்டும். மனைவி வழியில் யோகம் கிடைக்கும். பெண் குழந்தைகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள், விலையுயர்ந்த பொருட்கள், இதெல்லாம் வீடு வந்து சேரும். சுப காரியங்கள் பேசுவதற்கோ அல்லது ஆரம்பிப்பதற்கோ ஏற்ற ஒரு நேரமாகவும் இது இருப்பதால் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. இதுவரை ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் இப்பொழுது பண்ணிக்கொள்ளுங்கள். எங்களுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.